அருளை உருவான அன்னை பராசக்தியின் திருக்கரணையாலே பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேர் அனைவருக்கும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். இப்போ நம்ம வழிபட நம்ம இந்து வழிபாடு நடத்தும் முறை தவறான, யாரும் சொல்லித்தரல, மற்ற மதத்துக்கெல்லாம் சொல்லித்தராங்க இப்படி போ, இப்படி செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. கோயிலுக்கு போகும்போது கம்பல்சரி நம்ம வாழைப்பழம், இப்போ வேற பாக்கு வைக்கிறாங்க, களிப்பாக்கு, மம்பாக்கு, மம்பாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மம்பாக்குன்னே யாருக்குனே தெரியல, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மம்பாக்குன்னா என்னன்னே கேட்குறாங்க. அது ஒரு கவர், பிளாஸ்டிக் கவர் இருக்கும், அதில் என்ன பேர் போட்டிருக்கும் நல்லா கவனமாக பாருங்க. நம்ம நம்ம இந்து, ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வர பாக்கு பேர் என்ன இருக்கும்? இதெல்லாம் போட்டு விட்டணும். எல்லா கோயில் இந்து கோயிலும் பாருங்க, அந்த பாக்கு தான் விற்கும். நான் சொல்கிறேன் எந்த பாக்குன்னு, ஏன்னா நான் வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா நான் சொல்கிற அளவுக்கு இல்லை, சொன்னால் இது ஒரு பூதகமாக ஆகிடும். ஏன்னா நம்மளாம் சூடு சொரணை இல்லை, அதே நம்ம நோ சூடு நோ சொரணைன்ற மாதிரி, ஆ அப்படியா வா, அப்படியா வா, எதாக இருந்தாலும் சொல்லு, கொடு. பிளாஸ்டிக் தட்டா ஆ கொடுங்க, பிளாஸ்டிக் சாப்பாடு போகிறீங்களா கொடுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சகிச்சிக்கினே போயின்னுக்குறோம். நம்ம கடவுள் பற்றி திட்டான சகிச்சிக்கோ, பேசாத. ஆனால் தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எடு, தீபாவளியை கொண்டாடு, திருவண்ணாமலைக்கு அவ்வளோ ஜனம் வா. ஒரு போராட்டம், யார் வராதிங்க, இந்து பற்றி தப்பாக பேசிட்டான் சொல்கிறோம், யாரும் வரமாட்டோம். ஆனால் போய் திருவண்ணாமலைக்கு மூடுவோம். சிதம்பரம் நடராஜர் போய் தப்பாக பேசிட்டான், ஒரு 10,000-5,000 பேர் தான் வந்தோம். ஆனால் ஆணி திருமஞ்சத்திரம் அப்படியே கூட்டம் நெருக்கிது. ஓ சாமியை தப்பா பேசணும்னா நீ தட்டிக்க கம்ம எவனா கேட்க போறான்? அந்த சூடு சொரணை இல்லாத இந்து நான் சொல்றேன், சூடு சொரணை எதுவுமே இல்லை, திட்டியா திட்டிக்க. ஒரு படம் ஒன்று வந்தது, அந்த படத்துல குலதெய்வ வழிபாடுன்னு பண்ணுறான். அந்த படத்துல ஒரு சீன் வச்சான், வேற ஒரு மதத்தோட வழிபாடு வச்சான், உடனே அவன் போராட்டம் பண்ணி அதை எடுத்துட்டான். ஆனா நம்ம இந்து தர்ம இந்து கடவுளை இழிவாக பேசக்கூடியவங்களை அக்செப்ட் பண்ணிக்கும், ஏற்றுக்கும். அதனால இந்து தர்மம் நம்ம கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போனால் எப்படி பண்ணுவீங்க? விருந்தோடு போவீங்களா? போவீங்களா? ரெண்டு குழந்தை இருக்கும், என்ன செய்வீங்க? பிஸ்கெட்டு, பழம், பிச்சரு இதெல்லாம் வாங்கி போன கம்பல்சரி. இப்போலாம் யாரும் போகிறதில்லை, யாருக்கும் டைம் இல்லை, யாரும் விருந்தோபம் போகிறதில்லை, டைம் இல்லை, கேட்டால் டைம் இல்லை. பையன் ஸ்கூலுக்கு போனான், ஸ்கூலு தான் எனக்கு முக்கியம், படிப்பு தான் எனக்கு முக்கியம். நீ என்ன தான் படித்தாலும், உன் பிள்ளை என்ன தான் படித்தாலும், அவன் தலையில் என்ன எழுதிதான் நடக்கும். கடவுள் நினைத்தால் நல்ல இடத்துல இருப்பான், அப்படி நல்ல இடத்துக்கு போனாலும் அவன் விதி சும்மா விடாது. நீ நினச்சிக்கலாம், என் பிள்ளை டிகிரி முடிக்கணும், டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர், ஆனால் பயங்கரமாக டாக்டர் ஆகிட்டு அங்கே போய் சல்லாபத்தில், சின்ன சல்லாபத்தில் மாட்டிக்கணும். இப்போ ஜெயிலில் இருக்குது, சொல்கிறது புரியுதா? ஸோ நாம் கோயிலுக்கு போகணுன்னா என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா, தேங்காய், ரெண்டு பழம், வெற்றிலை பாக்கு. பாக்குனா பாக்கெட்டில் போட்டு அடைச்ச பாக்கு இருக்கக்கூடவே கூடாது. ஏன் நம்ம இந்துலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம்? காரணம், இந்த சராசரி சின்ன விஷயமே நம்ம சரி செய்யலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மதத்தின் அடையாளம் தெரிஞ்சு விடும். ஒருத்தர் பார்த்தோம் ஒரு வீடியோவில், பூஜை பண்ணுறதே வேஸ்ட்டுன்றார், பூஜை பண்ணுறதே வேஸ்ட்டு, நம்மளாக அதை பண்ணிக்கணும். பூஜை பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு, பூஜை பண்ணும்போது பாருங்கள், மணி அடிக்கிறோமா, இந்த கை இப்படி ஆகுறதா, இந்த கை இப்படி ஆகுறதா, இட்ஸ் எக்ஸசைஸ், பிரெயினை டியூன் பண்ணுறது. ஒவ்வொன்றும் சயின்ஸ், இந்து தர்மம், இந்து கடைபிடிக்கிறது, இது இப்படி ஆடுதல்லைங்க, இந்த இப்படி ஆடும் போது இந்த சைடு பிரெயின் ஒர்க் ஆகும், இப்படி ஆடும் போது இந்த சைடு பிரெயின் ஒர்க் பண்ணணும். அதை மாற்றி மாற்றி செய்யும் போது என்ன ஆகும், பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் பெரிய அறிஞர் ஒருத்தர், பெரிய தொலைக்காட்சியில் ஒருவர் அவர் சொல்கிறார், மணிலாம் அடிக்க தேவையில்லைங்க, மணியே அடிக்க தேவையில்லை, பூஜை பண்ணவே தேவையில்லை, இது இவங்களே கிரியேட் பண்ணுறது. யார் அவங்களாம்? அவங்க ஆள். ஆனால் பட்டலாம் வச்சுக்கோ, பேர்லாம் அவருக்கு பக்காவான பேர் தான். ஆனால் இது பாருங்க, நான் சொல்கிறது புரியுதுங்க, ஒன்று இப்படி ஆடுறோம் இல்லையா, ஒன்று இது இதாக ஆடுது,
இது ஆட்டோமேட்டிக்கா ஆகுது. இப்ப ஜப்பான்ல இதை வந்து என்னன்னு சொல்லுவான், ஏ திரே பீனுவான். இதுதான் நம்ம சொல்றோம், நான் என்ன பண்றேன், இது இந்த கை பண்றேன், இது ஓம் போடுற மாதிரி. அப்ப இது வேற செய்யுது, இது வேற செய்யுது, பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். இதுதான் கோயில்ல நடக்குது. நீங்க கோயில போய் கும்பிடும் போது பாருங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒன்னாகும். இந்த ஆத்மா சுத்தமாகும். தீபத்தை எடுத்து கண்ணை வைக்கிறீங்க, அங்க இருக்கிற எனர்ஜியை ஐயர் என்ன பண்றாரு, அந்த பிரபஞ்ச ஆற்றலை, சிவபெருமானிடம் இருக்க பிரபஞ்ச ஆற்றலை தீபத்திலே எடுக்கிறார்கள். அதனால்தான் இப்படி காட்டுறாங்க ஆரத்தி. இட்ஸ் எ சயின்ஸ். விஞ்ஞானம் எங்கடா இருக்குதுன்னா, இதாடா விஞ்ஞானம், இந்து மதம் தான் விஞ்ஞானமே. தேங்காய் எந்த உடைக்கிறான் அப்ப, எல்லாம் வெளியே உடைக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் இந்து 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 மதத்தை இந்து மத இந்து மக்கள்கிட்ட தான் இருக்கணும். அரசாங்கத்தை போனதுன்னா பாருங்க, வெளியில உடைக்கிறான். தர்மப்படி தேங்காய் எங்க உடைக்கணும்னா கருவறையில் தான் உடைக்கணும். ஏன், தேங்காயில ஒரு காத்து இருக்கு, மாசற்ற காத்து. அது அந்த உடைக்கும் போது அந்த கருவறையில அது வந்துக்கு நேர்க்கும். கருவறையில ஒன்று ரெண்டு மூணு மூணு பக்கம் அடிச்சிருக்கும், ஒரு பக்கம் தான் திறந்துருக்கும். இந்த உடைக்கிற இந்த தேங்காயில் வர அந்த காற்றாகப்பட்டது வெளியே வருது, ஒரே வழிதான் இருக்கு, அங்கதான் நம்ம நிற்போம். அது நம்ம மேல படவோ, நம்மளுக்கு ஆற்றல் மேலும். இது சயின்ஸா இல்ல, சயின்ஸா இல்லையா? இதோட நான் எப்படி சொல்ல முடியும், நீங்க நிக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நிக்கணும். நிற்கும் போது அவர் தேங்காய் உடைப்பார், தேங்காய் உடைப்பார், அந்த தேங்காயிலேருந்து ஒரு தூய்மையான காத்து வரும். தேங்காய் உடைச்சு வெத்தலை பாக்கு வச்சு அந்த கவரில் போட்ட வெத்தில பார்க்க வைக்கக்கூடாது. அந்த பேர் என்னன்னே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நீங்கள் தூங்கி இருந்தாலும் பார்க்கணுன்னா அந்த பேர் தான் வரும். ஏன்னா பேரை பதிய வச்சிட்டான். எப்படி தொலைக்காட்சி மூலியமா சதா அதே பேர் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ எதுவாக கேட்டுக்கொண்டே இருக்கிற அதுவாக இன்னும் கொஞ்ச நாள் நீ ஒன்னி மா ஒன்னு மாத்திடுவான். ஏன்னா நீ அதை ஓடிக்கிற, அதை பார்த்துக்கிட்டே தான் போகிற. எனவே நீங்கள் பிரசாதம், அந்த சுவாமிக்கு பிரசாதம் வாங்கும்போது, நான் கொடுத்த நான் அர்ச்சனை பண்ணது எனக்கு திருப்பி வரணும் சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாமிக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுப்பார். இந்த மாணிக்கவாசகர் சொல்லுவாரு, வேண்டத்தக்கதை அறிவோயினி, வேண்டும் முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மட்டு அறியாய், வேண்டி என்னை பணி கொண்டால், வேண்டி நீ ஆதரவில் செய்தால். யானும் அதுவே வேண்டியில்ல. சிவபெருமான் கருவறையில் போயிட்ட, பெருமாள் கோயிலையோ சிவன் கோயிலையோ போயிட்டு என் தட்டு அங்கே போகுது இங்கே போகுது இப்படி பார்த்துட்டு கூடாது. உள்ள இருக்கிற கருவறையில் இருக்கிற எந்த தட்டு உன் கையில கொடுக்குறாங்களோ அதை வாங்கிடு. இட் இஸ் பெஸ்ட். இறைவன் தீர்மானிக்கிறான் இந்த தட்டு உன்ட்ட தான் போகணும். இறைவனோ பெரியாரு யாரும் இல்லை, அவன் தீர்மானிப்பதையும் ஏற்றுக்கொள். என் தட்டு அது ஆயிரு, என் தட்டு அது சாமி சொல்லி வாங்கக்கூடாது. புரியுதா? இப்ப இந்த தட்டு இந்த தட்டு அந்த தட்டுனால உனக்கு என்ன தட்டு தீர்மானம் இருக்குதோ அதான் வரும். இயற்கை நீதி அது. எனவே நம்ம என்ன பண்ணணும், இந்த இது சாமிக்கு கோயிலுக்கு போகும்போது கம்பல்சரி தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போகணும். சும்மா கைபேசின்னு போகிறது அவசியம் அற்றது. அதை இங்கே இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு போகக்கூடாது. கூட போகிறதுல பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கிறான், சில்வரில் போட்டு வைக்கிறான். பெரம்பு இருக்கு பாருங்க, பெரம்புக்கும் நம்மளுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் சைனாக்காரன் ரொம்ப இது பண்ணுவான். இறந்த பொழுது அதை தான் தூக்கி போவாங்க. பிரம்புக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஓலை இது இருக்கும் தட்டு, அதுல வாங்கி போவோம். அதுல வாங்கி போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும், ஆனந்தமாக இருக்கலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.